ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, க்ரீமி ஸ்வாப் ஏர்ட்ராப். ஓகேங்களா, க்ரீமி ஸ்வாப்பில் ஏர்ட்ராப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்ட்ராப்போட ஒர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21,000 டாலர்னு சொல்லியிருக்காங்க. யா எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த இதை பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிடுறேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி கேட்குறாங்க, கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட டெலகிராமோட யூஸ் நேம் கேட்குறாங்க. இந்த லிங்க் டெஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ட்விட்டர் அக்கௌண்ட்டா அது? ஓகே, ட்விட்டர் அக்கௌண்ட்டை கொடுத்துருங்க. இல்லை அட்டு ட்விட்டர்னு போட்டிருக்கான். ஓகே, அட்டுன்னு போட்டு ட்விட்டரோட அக்கௌண்ட் நேமாக கொடுத்துருங்க. கொடுத்து ரீட்வீட் லிங்க் அதை அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமே உங்களோட டெலகிராமோட யூசர் நேமை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதே தான், இதுலேயும் அதே தான், டெலகிராமோட யூசர் நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் லிங்க்கு கேட்குறேன்னா அது கொடுத்துக்கலாம். ஃபேஸ்புக் ப்ரொஃபைலே கிடையாது எனக்கு. சரி, ஓகே, காப்பி லிங்க் டெஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியா கொடுத்து விட்ருவோம். ஃபேஸ்புக்கே கிடையாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் வெப்20 வேலட் அட்ரஸ்ன்னு கேட்கலாம்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது வெப்20 வேலட் அட்ரஸ் தான். ட்ரஸ்ட் வேலட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஏர்ட்ராப்புக்குன்னு தனியாக நம்ம லிங்க், இதான் ஏர்ட்ராப்புக்குன்னு தனியாக நம்ம ஐடி ஓப்பன் பண்ணிப்போம். அதில் வந்து ஸ்மார்ட் செயின் இருக்குமாங்க, அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதோடய அட்ரஸை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ 1 by 1 நம்ம வந்து இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்விட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்விட்டரை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்விட்டர் அந்த அக்கௌண்ட் எதில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ட்விட்டரை கிளிக் பண்ண, இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ட்விட்டர் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபாலோ பண்ணியாச்சு, ஆல்ரெடி ஃபாலோவிங் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரீட்வீட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 3 பேர்த்துக்கு ரேண்டமாக ரீட்வீட் பண்ணி விடணும். ஓகேங்களா, குவாட் ட்வீட் அப்படிங்கிற பட்டத்தை கிளிக் பண்ணுங்கள். குட் ப்ராஜெக்ட் மேலே ஒரு டைட்டில் போட்டுருங்க. ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் 3 பேர்த்துக்கு பண்ணிடுங்க. ரீட்வீட் பண்ணிவிட்டு இதை ரீட்வீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு வியூன்னு கொடுங்க. வியூ கொடுத்துட்டு இந்த லிங்க்கை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரீட்வீட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து ரீட்வீட் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போட்டு விட்ருவாங்க. லைக் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீட்வீட் லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் மற்றபடி எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். டெலிகிராமில் மட்டும் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாயின் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலகிராம் ஹேண்டில்னு போட்டிருக்கு, அதை கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடும். டெலகிராம் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்வாப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.